இந்த வீடியோல நம்ம மூணே டாபிக்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல மொத டாபிக் ஐபிஎல் 2023 ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர ஃபெஸ்டிவல் அண்ட் செலிபிரேஷனா போயிட்டு இருக்கு. எல்லாருமே வீக்கெண்ட்ஸ் வீக் டேஸ் வந்துட்டா ஈவினிங் டைம்ல டிவியை போட்டு டிவி முன்னாடி உட்காந்துக்கிறோம் மேட்சை பாக்குறதுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸே ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும் போது எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த ஈவெண்ட் மூலமாக பெனிஃபிட் அடையும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். செகண்ட், ட்ரைடென்ட்ல ஒரு ஷாக்கிங் பட் ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. இந்த குட் நியூஸின் காரணமாக நம்மளும் இந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் டாபிக், இந்தியன் மார்க்கெட் இந்த வாரம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஒரு மூணு விஷயங்கள் இருக்கு. இந்த மூணு விஷயங்கள்ல ஏதோ ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஏற்பட்டால், அதாவது நெகட்டிவா ஏற்பட்டால், இந்த மார்க்கெட்டுக்கு இந்த டெம்பரரி புல் ரன் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேக்டரே கேன்சல் அவுட் ஆகி மறுபடியும் டவுன் ஃபால் நோக்கி போனாலும் போகும். சோ இந்தியன் மார்க்கெட் ஏன் இந்த வாரம் நல்லா இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துருவோம். அதே மாதிரி மார்க்கெட்டை பிரேக் பண்ணக்கூடிய இந்த மூணு விஷயங்களும் என்னென்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக், ஐபிஎல் கிரிக்கெட் 2023 நடக்குது, ஃபெஸ்டிவல் அண்ட் செலிபிரேஷன் மோட்ல நடக்குது. சோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாப்போம். அதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளா தான் மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்தியாவோட இதுதான் பிக்கஸ்ட் ஸ்போர்ட் பிசினஸ் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த பிசினஸின் மூலமாக ஹையஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் செலிபிரேஷன் நடக்கும் இந்த பீரியட்ல. அது நம்ம டிவி பாக்குற டைமா இருந்தாலும் சரி, இல்ல கிரவுண்ட்ல போய் பாக்குற டைமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே செலிபிரேஷன் மோட்ல தான் இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து இந்த ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு இமீடியட்டா ரிட்டர்ன்ஸ், அதாவது 15 நாள்லயே இந்த ஒரு மாசத்திலேயே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நினைச்சீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ்ல கிடைக்காது அந்த மாதிரி. பட் இப்போ இந்த ஐபிஎல் ஏப்ரல் மாசத்துல ஆரம்பிச்சதன் காரணமாக அடுத்த 3 மாசம் கழிச்சு வரப்போற ஃபியூச்சர் ரிசல்ட்ஸ் கம்பெனியோடது நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அண்ட் ஆல்சோ சர்டன் ஸ்டாக்ஸ் இமீடியட் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் லேட்டர் பார்ட்ல தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நமக்கு ஐபிஎல் நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயமே மறந்து போயிடும். எதனால இந்த தடவை ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆர் அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயமே மறந்து போயிடும். அந்த டைம்ல தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காதீங்க. லாங் டேர்ம் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓவரால் பிசினஸே ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் க்ரோத் ஓரியன்டா இருக்கணும், அப்ப எடுக்கலாம். இந்த ஐபிஎல் டைம்ல மட்டும் நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து ட்ரேடிங் வேணா பண்ணலாமோ தவிர இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஐபிஎல் காரணத்தை வச்சு பண்ண வேண்டாம். சரி, இப்போ எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படிங்கறத பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம சொல்லவே தேவையில்ல. இந்த ஐபிஎலோட பேரே டாடா ஐபிஎல் 2023 தான். அண்ட் இந்த 2023ஓட அபிஷியல் பார்ட்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டது இந்த டாடா டியாகோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார தான். சோ இந்த காருக்கான எக்ஸசிவ் ப்ரொமோஷன் அண்ட் பப்ளிக்கு அதிகப்படியான விசிபிலிட்டி இந்த காரின் விஷயத்துல நடக்கும். சோ இந்த காருக்கான எக்ஸசிவ் ப்ரொமோஷன் தான் இந்த ஐபிஎல் நடக்கும். சோ பேசிக்கலி டாடா மோட்டர்ஸ்க்கு இதன் மூலமாக ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் அபிஷியல் பார்ட்னர்ஸ், அதே மாதிரி மல்டிபிள் வெவ்வேறு விஷயத்துக்கான பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இங்க போட்டிருக்கிறதெல்லாம் லிஸ்டடே கிடையாது அபிஷியல் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல எதுவுமே இல்ல. பட் இந்த இடத்துல ஒரு 2-3 பிசினஸ் எதெல்லாம் லிஸ்டட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷியல் அம்பையர் பார்ட்னர் இந்த பேடிஎம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது லிஸ்டட். அபிஷியல் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் சியட், இது லிஸ்டட். அபிஷியல் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் பார்ட்னர் ஜியோ சினிமா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆப்வியஸ்லி இல்லையா. சோ இது மூணு லிஸ்டட். சோ இந்த இடத்துல எந்த ஸ்டாக்ஸுக்கு மோஸ்ட் ஆஃப் த பெனிஃபிட் அடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் பார்ட்னரான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அதிகப்படியான பெனிஃபிட். மூணாவதா வர்றது பேடிஎம்க்கு. எதனால அப்படின்னா டிக்கெட் புக்கிங் விஷயத்துல பேடிஎம்க்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. சோ இந்த ஐபிஎல் அவங்களோட கரண்ட் ஏப்ரல் டு ஜூன்கான குவார்டருக்கான ரெவன்யூவை ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்கறதுக்கான சான்ஸ்கள் இருக்கு. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஐபிஎல் கூட டைரக்ட்லி இன்வால்வ்டு பிசினஸ், எதெல்லாம் அவங்களா ஸ்பான்சரா போய் அவங்களா அதன் மூலமா பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிசினஸ். இன்டைரக்டா எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் பெனிஃபிட் அடையும், எந்தெந்த பிசினஸ்க்கெல்லாம் பெனிஃபிட் அடையும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்மளால பிசினஸ் வரியா பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட், பேசிக்கலி டெலிகாம் பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதுல வர்ற 3 ஸ்டாக் பாரதி ஏர்டெல், அகைன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜியோ சினிமா ஒரு பக்கத்துல வந்து அட்வான்டேஜ் எடுக்குது, இன்னொரு பக்கத்துல ஜியோ டெலிகம்யூனிகேஷன் அட்வான்டேஜ் எடுக்குது. அண்ட் மூணாவது வோடஃபோன் ஐடியா. ஆப்வியஸ்லி இந்த 3 நெட்வொர்க்ல யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் நடக்க தான் போகுது. ஏன்னா இன்டர்நெட்டுக்கான கன்சம்ஷன் அதிகமா இருக்கும் போது ஐபிஎல் ரன் ஆகிற பீரியட்ல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிரவுண்ட்ல உட்காந்து பாக்குறோமோ இல்ல டிவியில உட்காந்து பாக்குறோமோ ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஏதோ ஒரு விஷயத்தை உட்காந்து பாக்குறோம், அது தியேட்டரா இருந்தாலும் சரி இல்ல நம்ம மேட்ச் பார்த்தாலும் சரி, அப்ப என்ன பண்ணிட்டு இருப்போம், கையில ஏதோ ஒரு ஸ்நாக்ஸோ ஃபுட் பேஸ்டோ வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தான் பாத்துக்கிட்டு இருப்போம் இல்லையா. என்டர்டைன்மெண்ட் கூட ஃபுட்டும் நல்லா கன்சம்ஷன் ஆகும். சோ இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரன்ட்ஸ்க்கான பெனிஃபிட் அதிகப்படியாக அடையும். சோ குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் மூலமாக எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் அடையும், ஃபர்ஸ்ட் அதிகப்படியான பெனிஃபிட் ஜூபிலண்ட் ஃபுட். இந்தியா வைடு எல்லாருமே கன்சியூம் பண்ற ஒன் ஆஃப் த மோஸ்ட் விரும்பின ஃபுட்டா பிஸா இருக்கிறதுனால இது. அடுத்து தேவையான இன்டர்நேஷனல் KFC பேஸ்டு, வெஸ்ட் லைஃப் ஃபுட், மெக்டி பேஸ்டு, சஃபேர் ஃபுட்ஸ் அகைன் KFC பேஸ்டு ரெஸ்டாரண்ட் பிராண்டு, இது பர்கர் கிங் பேஸ்ட். இந்த 5 ஸ்டாக்ஸுக்குமே ரெகுலரா எவ்வளவு பிசினஸ் நடக்குதோ அதை விட இன்னும் பெட்டர் பிசினஸ் நடக்கிறதுக்கு
இந்த குவார்டர்ல வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த இடத்துல ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ஜூபிலண்ட் ஃபுட், இன்னொன்னு வெஸ்ட் லைஃப் ஃபுட். மிச்ச மூணுமே கொஞ்சம் ஹைலி ஃபிளக்சுவேட்டிங்கான ஸ்டாக்ஸ் தான். ரிசல்ட்ஸ்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும், பட் இந்த ரெண்டும் கன்சிஸ்டன்டான ரிசல்ட்ஸ் அதிகமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டும் தான். பட் ரிஸ்க்கும் அதிகமா இருக்கணும், ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் வர்றது பர்கர் கிங் ரெஸ்டாரண்ட் பிரான்ச், செகண்ட் தேவியான் இன்டர்நேஷனல், தேர்ட் செஃபியர் ஃபுட்ஸ். ஓகே, இப்ப நம்ம மேட்சும் பாக்குறோம், கையில ஃபுட்டும் இருக்கு அப்படின்னா அடுத்து என்ன இருக்கும்? கையில ஏதோ ஒரு ட்ரிங்க் இருக்கும். சில பேர் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ நான் ஆல்கஹாலிக்னா ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், இந்த பெப்சி, கோக்கு, கேம்பகோலா இதெல்லாம் தான். ஆல்கஹாலிக் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மேட்ச் பேஸ்ட் அப்படிங்கறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பியரோட சேல்ஸ் தான் அதிகமா இருக்கும், ரேதர் தென் விஸ்கி, பிராண்டி, ரம் இந்த மாதிரி ஐட்டங்களோட. சோ அதனால நான் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் இங்க வந்து ப்ரிஃபர்டா வைக்கிறேன் ஆல்கஹாலிக்ல. அது எந்த ஸ்டாக்னா யுனைடெட் ப்ரூவரிஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் மூலமாக தான் மோஸ்ட் ஆஃப் த பியர் பிராண்ட்ஸே கிடைக்குது, அண்ட் எல்லா பியர் பிராண்ட்ஸும் ஆல் ஓவர் இந்தியா மோஸ்ட் லவுடாவும் இருக்கு, பல பேர் விரும்பி குடிக்கிறாங்க. சோ அதன் காரணமாக இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல பெனிஃபிட் கிடைக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஆல்கஹாலிக் பிராண்ட் பேஸ்டு ஸ்டாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா ஹெவி இன்க்ளைன் ஆர் ஹெவியா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப மெதுவா நிவரும், ஸ்லோவா ஒரு பெனிஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா வேணா யுனைடெட் பிரவரிஸ் லிமிடெட் மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து வருண் பெவரேஜஸ். இந்த ஸ்டாக் சொல்லவே வேணாம், முன்னாடியே எக்கச்சக்கமா ஏறி போச்சு. பட் இந்த சீசன் ஆப்வியஸ்லி வருண் பெவரேஜஸ்க்கும் ஒரு நல்ல சீசனாக இருக்கும், ஏன்னா ஐபிஎல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிரவுண்ட்ல ஃபுல் கிரௌடோட நார்மலா 2019 டைம்ல எந்த மாதிரி நடந்துட்டு இருந்தோ அந்த மாதிரி திருப்பியும் நடக்குது அப்படிங்கறது காரணமாக நல்ல சேல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இவங்களுக்கும் மேபி குட் ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகலாம் இந்த குவார்டர்ல. பட் வருண் பெவரேஜஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது அது இன்னும் டிக்ளைன் ஆகணும், ரொம்ப ஒன்றும் பெரிய கிராஷ் இன்னும் வருண் பெவரேஜஸ் தரப்புல இருந்து சந்திக்கல. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பிராண்டை தவிர வேற எந்த பிராண்டும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலயும் ஒன்ஸ் அகைன் வரும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். எதன் மூலமாக? கேம்பகோலா. கேம்பகோலாவை அவங்க கரெக்டான டைம்ல ஐபிஎல் முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ மேபி கேம்பகோலோட சேல்ஸும் நிறைய ரெஜிஸ்டர் ஆகலாம், பார்த்தா தான் தெரியும், பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி இப்போ நீங்க மேட்சை நீங்க வீட்லயே உட்காந்து பாக்குறீங்கன்னு வைங்களேன், கிரவுண்டு கூட போகல அப்படின்னா நமக்கு இந்த பீட்சா, சிக்கனு, பர்கரு அண்ட் கோக்கு அண்ட் கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி வந்து சேரும்? நம்மளே முன்னாடி அட்வான்ஸாக போய் வாங்கி வச்சுட்டு அப்புறமா உட்காந்து பார்க்க போகிறோம்? கிடையாது, நம்ம டைரெக்டாக ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்லைன் டெலிவரி அப்படிங்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக நல்ல ரெவன்யூ பெரிய அளவுக்கு கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக ஹைலி பெனிஃபிட் ஆக போகிறது ஜொமேட்டோ. எந்த பிஸ்னஸ்க்கு இந்த ஐபிஎல் மூலமாக பெனிஃபிட் வருதோ இல்லையோ, ஜொமேட்டோக்கு இதன் மூலமாக நல்ல பெனிஃபிட், நல்ல ரெவன்யூ ஜம்புக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்து ட்ரைடென்ட்ல ஒரு ஷாக்கிங் எட் குட் நியூஸ் நினைப்பாங்க புதுசா வாங்கணும் சிங் அப்படிங்கற இந்த ட்ரைடென்ட்டோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மனோடது. ஆனா கரண்ட்லி அவர் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு பீயிங் எ சேர்மன் ஃப்ரம் ட்ரைடென்ட். சோ அவரோட இந்த ஸ்டேக் பர்சேஸ் ட்ரைடென்ட் லிமிடெட் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் இதுக்குள்ள இருந்தே தான் வந்திருக்கு. சோ பேசிக்கலி ட்ரைடென்ட்டோட குரூப்புக்குள்ளாரியே இருக்கிற மல்டிபிள் ப்ரோமோட்டர்ஸ், அதாவது ட்ரைடென்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட், ட்ரைடென்ட் அண்ட் ட்ரைடென்ட் குரூப்புங்கனே தனியா ஒரு ஷேர் ஹோல்டிங், அண்ட் ட்ரைடென்ட்ல இன்னும் மல்டிபிள் ப்ரோமோட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ப்ரோமோட்டர்ஸ்க்குள்ள இருக்கிற தனித்தனி ஹோல்டிங்ஸ்ல இருந்து தான் இவங்க ஒரு பெரிய ஸ்டேக்கை பர்சேஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பப்ளிக் கிட்ட இருந்தோ இல்ல எஃப்ஏஎஸ்
கிட்ட இருந்து வாங்கப்பட்டது கிடையாது. ராதர் கம்பெனியோட சேர்மன் கம்பெனிக்குள்ளாரியே இருக்கிற இன்னொரு குரூப் அப்படின்னே சொல்லிக்கலாம். ட்ரைடன்டோட எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்டே ஒரு குரூப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்த ஒரு ஸ்மால் பர்சன்டேஜா ஃபுல்லா வாங்கிட்டார். சோ அவங்களோட ப்ரோமோட்டர் ஹோல்டிங்ல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது, பட் ஃபவுண்டரோட ஹோல்டிங்ல சேஞ்சஸ் வரும். சோ இதை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸாவும் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆஸ் ஆஃப் நோ, நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்றது பெட்டர். அண்ட் ஆல்சோ அடுத்த குவார்டர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதும் பெட்டர். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நான் இதுக்கு முன்னாடியே ட்ரைடன்டோட வீடியோ எல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரைடன்ட் ஆஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் ஆப்வியஸ்லி நிறைய ஏறிடுச்சு யூஎஸ்ல. அதே சமயத்துல நான் அந்த பழைய வீடியோல சொன்ன மாதிரி இந்த சைனாவில் உள்ள ஒரு பெரிய மாகாணமான இந்த ஜிங் ஜியாங்ல நடக்கிற காட்டனுக்கான இம்போர்ட்ஸ் ஃபுல்லாவே யூஎஸ் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கான மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. ஸோ இதன் மூலமாக ட்ரைடன்ட்டுக்கும் ஒரு பெரிய ஷேர் கிடைச்சது. இன்னமும் அந்த ஜிங் ஜியாங் இம்போர்ட்ஸ்க்கான ஒரு பெரிய ஷேர் ட்ரைடன்ட் ஓன் பண்றாங்க, அவங்க மூலமா போகுது. அண்ட் இந்த சைனா பிளஸ் ஒன் அப்படிங்கிற இந்த தீமின் மூலமாக நிறைய கான்சென்ட்ரேஷன் இந்தியன் கம்பெனிஸ் மேல வருது. ஸோ அதனால இந்தியாவில் உள்ள டாப் டெக்ஸ்டைல் கம்பெனியான ட்ரைடன்ட்டுக்கு இது ஒரு நல்ல சிச்சுவேஷன் தான் லாங் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட லோக்கல் பிராண்ட்ஸ் நிறைய இருக்கு ஹோம் ஃபர்னிஷிங் ப்ராடக்ட்ஸ்லயே. அண்ட் அதுவும் இந்தியாவோட எக்கனாமி நல்லா டெவலப் ஆகிட்டே பில்ட் ஆகிட்டே போகும்போது அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங்ல இவங்க லோக்கல் பிராண்ட் வச்சிருக்கிறதின் காரணமாக எக்கனாமி டெவலப் ஆகும்போது ஆப்வியஸ்லி இந்த மாதிரி பொருட்கள்லாம் மக்கள் நிறைய வாங்குவாங்க. ஸோ ட்ரைடன்ட்டுக்கு லோக்கல் பிராண்ட் மூலமாகவே நல்ல இன்கம் ஜென்ரேட் ஆகுறது, ஃபியூச்சர்ல இன்னும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால் தே ஆர் இன் அ வெரி குட் சிச்சுவேஷன். பட் கரண்ட்லி இப்போ சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுமாரா தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யூரோப்ல யூஎஸ்ல ரிசிஷன் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. அண்ட் அதே சமயத்துல நிறைய ரீட்டைல் கம்பெனிஸ் லைக் ஈவன் ரீசென்ட் டைம்ஸ்ல பெட் பாத் அண்ட் பியாண்ட வந்து க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த வாரத்துக்குள்ளார நம்மளால அது க்ளோஸ் ஆயிடும், பேங்க்ரப்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் போகும் அப்படின்னு பார்க்கவே முடியும். அண்ட் அதுவும் ஈவன் வால்மார்ட், டார்கெட் மாதிரியான பெரிய பெரிய ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் கூட அவங்க கிட்ட இருக்கிற ஷோரூம்ல இருக்க இன்வென்டரி சேல் ஆகாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் ரெசிஷன் ஃபியர். ஸோ ரெசிஷன் ஃபியர்னு வந்தாலே அதிகமா எந்த ப்ராடக்ட் செக்மெண்ட்டுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னா லக்ஸரி பேஸ்ட் கூட்ஸ் தான் அதிகமா பாதிக்கப்படும். அதாவது நெசசரி கூட்ஸ் கிடையாது, லக்ஸரி பேஸ். இப்போ ரொம்ப ரிச்சான ஒரு டவல், ஒரு பெட்ஷீட் அதெல்லாம் இருக்கிறதே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இல்ல ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ஏதாவது வீட்டுக்குன்னு தனியா நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவாய்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நிறைய ரீட்டைல் ஷாப்ஸ்க்கு தங்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட் சேல் ஆகாது. அந்த டைம்ல இவங்களுக்கு ஆர்டர் கம்மியாக கிடைக்கும். அதன் காரணமாக தான் சொல்றேன் மேபி இன்னும் ஒரு குவார்டர் ரெண்டு குவார்டர் ட்ரைடன்ட் சஃபர் பண்ணலாம். ஏதாவது புது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேணா மறுபடியும் ரிகவர் ஆகும். தவிர ரிசல்ட் வகையில என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குவார்டர்லயும் சரி அடுத்த குவார்டர்லயும் சரி ரொம்ப சுமாரா தான் வரும். ஸோ அதனால வெயிட் அண்ட் வாட்ச் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படி நீங்க ஆவரேஜ் பண்றதா இருந்தா. பட் நீங்க ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா மெதுவா இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். தப்பே இல்லை, இந்த பிரைஸும் நல்ல டிஸ்கவுண்ட்ல தான் கிடைக்குது. ஓகே, ஃபைனலி நான் இந்த வாரம் இந்தியன் மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரு மூணு தடங்கள் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறது பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்தியன் மார்க்கெட் ஏன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் பார்த்துடலாம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி டவு ஜோன்ஸ் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நல்ல அப் மூமெண்ட்ல தான் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் ஆல்சோ நாஸ்டாக்கும் அதே மாதிரி தான் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பழைய வீடியோல கவர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஜாப்லெஸ் கிளைம் வந்து நிறைய வந்திருக்கு அண்ட் ஜிடிபி க்ரோத் லிமிட்டடா தான் இருந்திருக்கு அப்படிங்கறதன் காரணமாக இன்ஃபிளேஷன் கட்டுப்படுத்த எடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட்கான முடிவுகள் சரியான முடிவே என்று ப்ரூவ் பண்ணப்படுது அப்படிங்கறதுனால தான் மார்க்கெட் எல்லாமே ஒரு நல்ல புல்ரன் கொடுத்துட்டு இருக்கு டெம்பரரி ஃபேஸ்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்தியன் மார்க்கெட்ல எந்த விதமான பிரச்சனை கிடையாது. ராதர் இந்தியன் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் அண்ட் யூரோப் மார்க்கெட் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதன் காரணமாக யூஎஸ் மார்க்கெட் இப்ப நல்ல ஒரு பெட்டர் ஸ்டேஜ்ல வந்துட்டு இருக்கனால மறுபடியும் இந்தியன் மார்க்கெட் ஒரு டெம்பரரி ஸ்டேஜ்க்கு நல்ல சூழ்நிலையில் தான் போவோம். அந்த சூழ்நிலையை நம்மளால ஃப்ரைடே அன்னைக்கே பார்க்க முடிஞ்சது. அரௌண்ட் 279 பாயிண்ட்ஸ் அப்பல தான் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் அப்பல க்ளோஸ் ஆகலாம். பட் நான் ஒரு மூணு விஷயங்களுக்கான தடங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னே அதானியோட விஷயம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஹிண்டன்பர்க் இம்பாக்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து செபிக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி. இந்த மாதிரி மாரிஷியஸ் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இந்த குரூனால் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட், கார்டனியா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனிஸ் எல்லாம் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வெளியாளுதா இல்ல ப்ரொமோட்டர் குரூப்பே சேர்ந்த கௌதம் அதானியோ இல்ல வினோத் அதானியோட இன்டைரக்ட் வேலை ஏதாவது கனெக்டடா அப்படிங்கிற மாதிரி தான் மெயினா சுப்ரீம் கோர்ட் செபியை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி இது வினோத் அதானி ஆர் கௌதம் அதானி ரிலேட்டட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இது வந்து அவங்களா பர்ச்சேஸ் பண்ணி ஷேர்ஸ் ஆர்டிபிஷியல் இன்ஃபிளேஷன் கிரியேட் பண்ணதாக ஆயிரும், அதனாலதான் இவ்வளவு பிரைஸ் ஹைக் ஆயிருக்கு அப்படின்ட்டு அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேல கிளைம் வந்துடும். அது ரொம்ப ஒரு நெகட்டிவான கிளைம். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அது இன்டைரக்ட்லி நிப்டி பேங்க பெரிய அளவு
இந்தியாவுக்கு பாதிக்குது அப்படின்ட்டு. நிஃப்டி பேங்க் பாதிச்சது அப்படின்னா அரௌண்ட் 37.1% ஆஃப் த டோட்டல் நிஃப்டியோட வெயிட்டேஜ் பினான்ஸ் செக்டர்ல தான் இருக்கு. ஸோ அதுல வந்து பேங்கிங் செக்டர் ஒரு பெரிய பகுதி, அதனால பெரிய அளவுக்கு கிராஷ் சந்திக்கக்கூடும் அப்படி பேங்க் செக்டர் அதானி குரூப்பால் பாதிக்கப்பட்டால். ஏன்னா அதானி குரூப்புக்கு பல பேங்க் லோன் கொடுத்துருக்கனால அதானி குரூப் மேல ஒரு நெகட்டிவ் கிளைம் வந்துருச்சு அப்படின்னாலே ஹோல் ஆஃப் பேங்கிங் செக்டர் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது. சரி ஓகே, அதானி குரூப்புக்கும் இந்த வாரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செபி வந்து என்னைக்கு வேணா அவங்களோட ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா செபிக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைம் மே 2 வரைக்கும், இன்னும் ஆல்மோஸ்ட் 1 இருக்கு. பட் இந்த 1 இந்த வாரமே கூட ரிலீஸ் பண்ணிடலாம் அவங்க ஏதாவது ரிப்போர்ட், இல்ல அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலாம், இல்ல எண்ட் ஆஃப் த டைம்ல கூட ரிலீஸ் பண்ணலாம். எப்போ ஏது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அது பாசிட்டிவா வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, நெகட்டிவா வந்துருச்சு அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுக்கலாம். இது ஒன்னு. ரெண்டாவது, இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இன்னைக்கு 6.5% இருக்கு. அண்ட் இந்த 6th அன்னைக்கு, அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு எம்பிசி மீட்டிங் நடக்க போகுது. யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஏற மாதிரி இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் என்ன ஏத்த போறாங்க அப்படின்ட்டு. இதுல வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்க இல்ல பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, 0.25% இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணல அப்படின்னு வந்துட்டா மார்க்கெட் ஒரு டெம்பரரி பெரிய புல் ரன் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பண்ணுனாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படின்னா மார்க்கெட்ல எந்தவித ரியாக்ஷன் இருக்காது. அண்ட் 0.25% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றாங்க அப்படின்னா 0 ரியாக்ஷன் இருக்கும், எந்த நெகட்டிவ் ரியாக்ஷன் இருக்காது, பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருக்காது. பட் அதே சமயத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்க அதிகமா பண்ணுனாங்க அப்படின்னா அப்ப பிரச்சனை ஆகும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அதிகம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு 5% ஆகும் சான்ஸ் இருக்கு. அதன் காரணம் 2022 லாஸ்ட் குவார்டர்ல இந்தியன் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிருந்தா, இன்ஃபிளேஷனை 6%க்கு கீழே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருந்தாங்க. பட் இப்ப ஆவரேஜா கடந்த ஜான் ஃபெப்புக்கான இன்ஃபிளேஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 6%க்கு மேலதான் வந்திருக்கு. அடுத்த மாசம் 5 கீழே போனா மட்டுமே தான் ஆவரேஜா நம்மளால 6% அப்படிங்கிற இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்தி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வர முடியும். அண்ட் 5% கீழே இன்ஃபிளேஷன் இப்போதைக்கு எல்லாம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 6%க்கு மேலதான் இன்ஃபிளேஷனோட ஆவரேஜ் செட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சோ இதன் காரணமாக இந்த இன்ஃபிளேஷனை இன்னும் அக்ரெசிவா ரிடியூஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் மேபி அப்படி 0.5% பண்ணிட்டால் அப்போ அது ஒரு பெரிய இம்பாக்ட், நெகட்டிவ் இம்பாக்ட் மார்க்கெட்ல உண்டாக்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது, பிரெண்ட் க்ரூட் ஆயில். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 4-5 பிரெண்ட் க்ரூட் ஆயில் பயங்கரமா பிரைஸ் நான் ஸ்டாப்பா ஏறிட்டே போகுது. $70 பெர் பேரல் இருந்து இப்ப 80 எல்லாம் கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அரௌண்ட் $14 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன திடீர் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபெக் பிளஸ் சொல்லப்படுற ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் டிசைட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஆயிலுக்கான அவுட்புட், எவ்வளவு ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து அவுட்புட்ஸுக்கு வச்சிருக்காங்களோ அதை வந்து குறைக்க போறதாக. அரௌண்ட் பெர் டே 1 பேரல் ஆயில் ப்ரொடக்ஷன் கட் பண்ற அளவுக்கான டெசிஷன் எடுத்திருக்காங்க May 1 இருந்து. இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க ஆர்டிபிஷியலி பெட்ரோலோட பிரைஸ் அண்ட் பெட்ரோலோட டிமாண்ட் ஏத்தணும் அப்படின்ட்டு பெட்ரோலோட சப்ளைய கட் பண்றாங்க அப்படிங்கறது காரணமாக. இப்ப இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், அதான் இப்ப இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சரி, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது ஒரு 7-8% ஒரு மேக்ஸிமம் 10% தான் இருக்கும் இந்தியா, ஆனா அதுக்கு மேல போக முடியாது. ஏன்னா மத்த கண்ட்ரிஸ் கிட்ட தேவையில்லாம ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். இன்னும் அதிக பர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதன் காரணமாக ரஷ்யா கிட்ட ஃபுல்லி டிபெண்ட் ஆக மாட்டாங்க. ரேதர் இந்த ஓபெக் பிளஸ் இவ்வளவு டிமாண்ட் கிரியேட் பண்றதின் காரணமாக பிரெண்ட் க்ரூட் ஆயில் அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா $100-$105 அப்படின்னு போச்சு அப்படின்னா இந்த சப்ளை கட் பண்றதுனால நிறைய க்ரூட் ஆயில் டிபெண்ட் செக்டர்ஸ்க்கு நிறைய பாதிக்கப்படும். அண்ட் மறுபடியும் இதனால இன்ஃபிளேஷன் ஏறக்கூடும். முன்னாடியே இன்ஃபிளேஷன் வந்து ஏறதுக்கு பல ரீசன்ஸ் இருந்தாலும் இந்த க்ரூட் ஆயிலோட பிரைசிங் இன்னைக்கு கம்மியா இருக்கிறதின் காரணமாக தான் ஏதோ ஒரு லிமிட்டுக்காவது இன்னைக்கு இன்ஃபிளேஷன் கட்டுப்பாட்டுல இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைசிங் $100-$105 போயிடுச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் நம்ம ஊர்ல 8% எல்லாம் டச் பண்றதுக்கு மறுபடியும் வாய்ப்புகள் இருக்கு, மோசமான சூழ்நிலைக்கு போலாம். சோ இந்த நியூஸ் மார்க்கெட் எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறதான் மேஜரான டாபிக்கா இருக்கு இப்போ. ஓகே, அவ்வளவுதான். இனி ஃபர்தர் இந்த வீடியோல ஆட் பண்றது என்கிட்ட எதுவும் கிடையாது. அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி நான் இந்த வீடியோ சொன்ன எல்லா விஷயங்களும் என்னோட நாலேஜ் ஷேரிங் அண்ட் ஒப்பீனியன் தான். எந்த விதத்திலையும் நீங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கட்டாயம் அவசியமும் கிடையாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க, என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் பாய்.